வழக்க நியமையில் வாழும் வெளிரிய கடுகினும் பெரிய வடிவில் மறுவொன்று பெருமான் கண்ணில் உருவாய் கண்டு மாண்புடை மன்னவன் இவனென வியந்தேன். கழிச்சடை என்னை கடைக்கண்ணால் கண்டு கருணை வீச ஈசன் சிலையை இருவரும் துதிக்க அவ்வினிய நாள் என் வாழ்வின் அருளுடை நாளாய் அடியேன் உணர்ந்தேன். கடும்பகை ஆடினாலும் கொடும் நிறை கூடினாலும் கையில என் முடியை காணாது கண்டேன் என்ற கமலனே தலைவணங்கும் காவிரி கரையோன் இவன் பொன்னுடல் தனை எல்லா கரங்களும் புவியில் இங்கே எல்லளவும் வதைக்க இயலாமல் இழந்து போக இவன் இல்லத்துள் பாட்டன் பூக்கும் முன்னே பதிக்குள்ளே பூத்ததொரு பருவ கண்ணி அவள் பழையேற்று மாய்த்த உடல் விட்டு மறுடல் ஒளிவுடனே மாளாது உழவி வந்து ஓயாது உடனிருந்து உற்றால் பொலிவோல் அவனை உயிராய் காத்ததனை உண்மையால் உள்ளத்துள் ஒளிந்து உண்மை அறிந்தேன். இதை ஈசன் வாக்காக என்மேல் ஆணையிட்டு இயம்புகின்றேன் கேளாயோ. வணக்கம், நான் உங்கள் அழிவிலாச்சலன் சந்தன் சவராஜ். இன்றைய படலில் அறம்படை சித்திரத்துக்குரிய எண்ணற்ற அடையாளங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி ஒரு அடையாளம் சொன்னார். அந்த அடையாளத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஐயனுக்கு வழக்கன் இமை மீது கடுகுன பெரு அது விட பெருதாக ஒரு கருநிற மச்சம் ஒன்று இருக்கும் வழக்கன்ல அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே பற்றியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. பல் ரெண்டு பல்லாம் 32 சீராக இருக்கும், அதில் சிங்கப்பல் ரெண்டு அழகாக தெரியும், அப்புறம் ஒரு பல் சொத்தையாக இருக்கும் உள்ள. அதுக்கடுத்து இரு பூவம் சேரும் இடத்துல ஒரு மச்சம், புறம் சேரும் இடத்துல ஒரு மச்சம் இருக்கும். அந்த நிறைய அடையாளங்கள் அப்படியே காலிலேருந்து தலை வரைக்கும் வர்ணிக்கிறாருன்னு வைங்களேன். அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான், இதெல்லாம் உனக்கு தான் இருக்கா எனக்கும் இருக்குன்னு பிங்க சார் எல்லாம் இருக்கு. ஒட்டு ஒரு பக்கம் இன்னொரு அடையாளங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவன் பாட்டன் பூக்கும் முன்னே ஒரு மங்கை பூத்திருப்பாங்க, அவங்க ஒரு காரணத்தால் இறந்துருப்பாங்க. அவங்க வந்து காவிரி கரையோரம், காவிரி கரை அப்படிங்கிற கரை இருக்குல்ல, இப்போ காவிரி அம்மனை கங்கை வைகைன்னு அந்தமாதிரி காவிரி கரையோரம் பிறந்திருப்பாங்க. அந்த ஐயன் எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாது இருக்காங்க. அனுதினமும் அவனுக்கு உண்மையால் போல் காவலாக அவங்க இறந்து அவங்க கூட ஒளி உடலுடன் பயணிப்பாங்க அப்படிங்கிறத மிக அற்புதமாக சொல்கிறாரு. அப்போ பாட்டங்குழு பாட்டனுக்கு முன்னாடி பிறந்த ஒரு கன்னி அவங்க துர்மரணம் அடைந்து இன்றும் ஐயனுடன் உலாவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த பாடல் மூலம் அறம்பாடி சித்தர் அற்புதமாக சொல்கிறாரு. மேற்கொண்டு இன்னும் நிறைய புது பாடல்கள்லாம் வரும், அதுக்கெல்லாம் பாடல்கள் விளக்கம் வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நாட்கள் மிக அருகாமையில் நெருங்கிவிட்டது என்பது நன்கு உணர முடிகிறது. ஏன்னா உலகத்தில் அந்தளவுக்கு வெப்பமயமாதல் மற்றும் பசி பஞ்சம் இயற்கை சீற்றங்கள்லாம் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. அதனால் உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உற்று நோக்குங்கள். நான் உங்கள் இந்த காணொலிக்கு வாயிலாக உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இதெல்லாம் இயற்கையின் கட்டளை, பிரபஞ்ச உத்தரவு. அதனால் எனக்கு உத்தரவிட்டத்தை நான் உங்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறேன். அதனால் உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உற்று நோக்கி கொண்டு அன்றாட பணிகளையும் கவனித்து வாருங்கள் என்று விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.